குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் போது அனுமதி சீட்டை வாங்க மாட்டேன் என்று அடங்க மறுத்து அத்துமீறி இருக்கிறார்கள் விசிகாவை சேர்ந்த இரண்டு நிர்வாகிகள். இந்த விஷயம் முதலமைச்சர் வரைக்கும் போயிருக்குதாமா? நம்மளுடைய திருவாவளவனையா என்ன செய்ய போறார் என்று காத்திருக்கிறார்கள். வெள்ளத்தில் மிதக்கும் கோவை, மதுரை மாநகரங்கள், அதே மாதிரி சென்னைக்கு என்னாகுமோ என்று கவலை தெரிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். சென்னை மட்டும் தமிழகம் கிடையாது, சென்னை தலைநகரம் தான், ஆனால் ஒட்டுமொத்த தமிழகம் சென்னை ஆகிவிடாது, அதனால மற்ற இடங்களையும் கொஞ்சம் வேலை பாருங்கப்பா அப்படின்னு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற மாணவர் புகார் மனுவை மேடையிலேயே ஆளுநரிடம் கொடுத்தார். எங்க வைவாக்கெல்லாம் காசு கேட்கறாங்க, இருக்கிற கிரவுண்ட்ல விளையாட விட மாட்டேங்கிறாங்க, ஆதி திராவிடர் நிலத்துல ஹாஸ்டல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் செலவே பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு அடுக்கடுக்கான புகார்களை செய்தியாளர் சந்திச்சு சொல்லியிருக்காரு. என்ன செய்வது என்று பிசைந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. குளங்களாக மாற்றப்படும் கிண்டி ரேஸ் கிளப் தென் சென்னையுடைய வெள்ள சேதத்திற்கு பெரும் தீர்வு தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடக்குமா பார்க்கலாம். தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி நிலைக்காதுங்க, மாற்றம் ஏற்படும் என்று சொல்லி இருக்கிறார் பாஜகவினுடைய தமிழகத்தினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். நெருங்கி வரும் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் கொள்கை விளக்க முதல் மாநாடே அதுதான். அந்த மாநாட்டுக்கு துபாயை சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் மூலமாக பாதுகாப்பு பணிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள். என்ன ஏற்பாடுகள் பா, அது என்ன பிளான் பா, அது பார்க்கலாமா? இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். கள்ளக்குறிச்சி பேரை கேட்டாலே அப்படின்னு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முட்டல் அப்படின்ற அந்த மலைப்பாங்கான இடம், கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அந்த கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய முட்டல்ன்ற இடத்துல ஒரு நீர்வீழ்ச்சி ஏரி, அது சம்மந்தமான பூங்கா இருக்கு. மக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். சேலம் மாவட்டம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சியெலாம் இருக்கிறவங்களாம் அங்கே போயிட்டு கொஞ்சம் அங்கே சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறனாலும் வனச்சரகத்துக்கு உட்பட்ட இடம் அப்படிங்கிறதுனாலையும் அனுமதி சீட்டை வாங்கிக்கிட்டு, நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், அனுமதி சீட்டை வாங்கிக்கிட்டு அங்கே போய் அந்த ஃபால்ஸில் குதிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு வராங்க. ஒரு சில நேரங்களில் நீர் மழையில் தண்ணீர் அதிகமாக மழை பெஞ்சுது அப்படின்னா ஃபால்ஸில் நீர்வரத்து அதிகமாக இருக்குன்றதுனால அங்கே குளிக்கிறதுக்கான தடை அப்படிங்கிறது வனச்சரகம், அந்த வன அலுவலர்கள் அந்த நேரத்துக்கான ஆணையை பிறப்பிச்சு அங்கே அனுமதிக்கிறதும் நிறுத்துவதும் அவங்க அவங்களுடைய கட்டுப்பாடு, சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்புக்காக அந்த கரெக்ட் கவர்மெண்ட் செய்து வழக்கமாக செஞ்சுட்டு வராங்க. இப்படித்தான் ஆத்தூர் மாவட்டத்தினுடைய ஒன்றிய செயலாளர் ராஜீவ்காந்தி, கள்ளக்குறிச்சி மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர், அவர் என்னன்னா நேசத்தமிழர், இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் அங்க அனுமதிச்சுட்டு வாங்க மாட்டேன்னு நினைச்சு சொல்லிருக்காங்க. எனக்கு உள்ள போகலையாமா? உள்ள போறாங்க, ஆனா அனுமதிச்சுட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லி அடங்க மறுத்து அத்துமீறி இருக்கிறார்கள். இது என்னன்னா மிகப்பெரிய கைகலப்பாயி, சண்டையாயி, அங்க இருக்கக்கூடிய வனச்சரகர் மற்றும் வனவர் ரெண்டு பேரையும் தகாத வார்த்தைகளால திட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க அப்படின்னு வீடியோலாம் லீக் ஆயிருக்கு. பொதுவாக இப்போ விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு ஏழாம் பொருத்தமாக இருக்கும் நேரத்தில் இந்த மாதிரியான சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத திமுக எப்படி எடுத்துக்கும் அப்படின்றத பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அவங்க ஒட்டு மொத்தமாக இப்போ சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் மாநாடு நடந்தது இல்லைங்களா, அங்கே நடந்த சம்பவம் எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு ரிப்போர்ட்டை முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க, என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ கொஞ்சம் கூட தயவுதாசனை பார்க்காம நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த அதாவது மது அருந்தக்கூடாது, மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறத விசிகா மிகப்பெரிய அளவில் நடத்தி மக்களுடைய அட்டென்ஷனை கிரியேட் பண்ற இந்த நேரத்தில் மது அருந்து விட்டு ஒரு பொது இடத்துல ஃபால்ஸ்ல குளிக்க போறப்போ அந்த டிக்கெட் எவ்வளோ இருக்கும் எனக்கு உண்மையிலே தெரியல. அதனால 2000-3000 இருக்குமா எனக்கு தெரியல, ஒரு 50 ரூபா இருக்கும், அதிகபட்சமா வச்சா கூட ஒரு 100 ரூபாய்க்கு மேல தாண்டாது. நான் 100 ரூபான்னு சொல்றது மிகப்பெரிய அளவில் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அதை கூட வாங்காம இவங்க ரெண்டு பேரும், அதுவும் முக்கியமான பொறுப்புல இருக்காங்க, மாவட்ட அளவில் பொறுப்புல இருக்காங்க, இவங்க போக மாட்டேன் அத்துமீறி இருக்காங்களே, அடங்க மறுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நமக்கு என்ன சொல்றது என்று தெரியவில்லை. இது விசிகாவின் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள், நிர்வாகிகள் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகளா அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. விசிகா குடியேற்றதுக்காக பிரச்சனை பண்ணும், இல்லை விசிகாவுடைய உரிமைகளை நிலையாட்டுறதுக்காக பிரச்சனை பண்ணும், மக்களுக்காக ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு சொன்னால் பரவாயில்ல கட்சி நிற்கும், இதுக்கெல்லாம் எப்படி கட்சி நிற்கும், இதில் இதெல்லாம் எப்படி கூட்டணி தர்மத்துக்காக விட்டு கொடுப்பாங்க, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. ஸோ திமுக தன் கடமை, விசிகா பிரமுகர் செய்தார் அப்படிங்கிறதுலாம் இல்லை, யார் செஞ்சிருந்தாலுமே அவர் பொதுமக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, இதில் இன்னொன்று என்ன, 8 பிரிவுகளின் கீழ் அவருக்கு மேலே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று என்னென்னா பொது இடங்களில் அடங்க மறுப்பது, அத்துமீறுவது, அனுமதி இல்லாமல் பிரவேசிப்பது அப்படின்ற மாதிரியும்
அரசு அலுவலரை பணி செய்ய விடாது அப்படின்ற மாதிரி பல பிரிவுகளை, 8 பிரிவுகளை வழக்கு போட்டிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது. மது பிரியம் தவிர்ப்பீர் விசிறுத்தைகளே. இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஒரு வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஆய்வு கூட்டம் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. குண்டு வெள்ளமா, அச்சு வெள்ளமா, இல்லை மழை வெள்ளம்? ஓகேங்களா, மழை வெள்ளம். ஏன்னா இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் வீட்டிலே இருந்து வேலை பாருங்கள், ஆஃபீஸுக்கு வர வேண்டாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேய போற இடத்துல இவ்வளவு ஏற்பாடு பண்றீங்களே, பேஞ்ச இடத்துல, அதாவது கோவையில கொட்டு கொட்டுன்னு கொட்டி அவ்வளவு தூரம் பிரச்சனையா இருக்கு. அது அடுத்து வருவோம். இது என்னன்னா, அந்த ஆய்வு கூட்டத்துல வந்து அவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. முதல்ல மற்றவங்க பரப்பக்கூடிய வதந்திகளை நம்பாதீங்க, அரசு சொல்லக்கூடிய தகவல்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபடுங்க. மற்றபடி இந்த பார்த்தாச்சு இதெல்லாம் ஏழிஎம்கே ஆட்சியிலேயே பார்த்தாச்சு. ஆர்பி உதயகுமார்கள் அந்த பாயிண்ட்ல இருப்பாரு, அங்கிருந்து கட்டளைகளை பிறப்பிப்பாரு, எல்லா இடங்களையும் மருத்துவ குழுக்கள் தயாரா இருக்கும், மீட்பு படைகள் தயாராக இருக்கும், வெளி மாநிலங்கள்ல இருந்து சிறப்பு பாதுகாப்பு படையினர்லாம் இங்க வருவாங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு. அந்த தகவல் வர்றதுக்குள்ள வெள்ளம் வந்து வீட்டை சூழ்ந்துடும், அதுக்கப்புறம் தான் தகவலே வரும். இப்போ என்னன்னா, இதில் வந்து ஐடி ஊழியர்கள்லாம் வந்து இருங்க அப்படின்னா, ஏன்னா போன முறை வந்துட்டு முதல்ல சென்னையினுடைய வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஐடி செக்டரில் இருந்தால் பெரிய மழை வெள்ளம், அதுக்கப்புறம் சென்னைக்கு உள்ளேயும் பெரிய அளவு பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் பாமக நிறுவர் ராமதாஸ் அவர்கள், அவர் தான் நீங்கள் சொன்ன கேள்வியை கேட்டிருக்கிறாரு, கோவை மதுரை எல்லாம் கண்டுக்காமல் விட்டீங்களே, பெய்ய போகிறதுக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடியே கதற ஆரம்பிச்சிட்டிங்களே, பெஞ்ச இடத்தை ஏன் கவனிக்கல அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நியாயமான கேள்விதான். ஆளுயர ஜெனரேட்டர்கள், கையில் அடங்க முடியாத பைப்புகள் என்று ஒரு அப்படியே வெளியேற்றும் கருவிகள் கவிதை நடையில சொல்ற மாதிரி இருக்கு. கடைசியில வருணா டாடா அப்படின்னு கட்டிட்டு அவர் பாட்டுக்கு வேற பக்கம் எங்கேயாவது ஒடிசா பக்கம் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். இவர் கோவை, திருப்பூர், அப்புறம் சேலத்துல, கடலூர்ல, மதுரையில, மாநகரங்கள்ல பெரிய அளவுல வெள்ள சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. மதுரையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் எப்படி முங்கிருச்சு, அது என்னாச்சுன்னே தெரியல. கோயம்புத்தூர்ல பஸ்ஸே முங்கிருச்சு, பஸ்ஸே முங்கிருச்சு, உக்கடம் ஆத்துப்பாலத்து கீழே போட்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இதையெல்லாம் கவனிக்காம நீங்க சென்னையில உங்களுடைய மகனுக்கான விளம்பரத்தை தேடிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, வருவாய்த்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் எங்கங்க? துணை முதலமைச்சர் மட்டும்தான் களத்தில் இருக்கிறார், அவர் ஒருத்தர் மட்டும் தான் வேலை செய்வாரா? அவரை மட்டும்தான் நீங்கள் காமிச்சு இவர் தான் வெள்ளத்துக்கு எடுக்க போகிற பெரிய என்ன சொல்கிறது ரட்சகன் அப்படிங்கிற மாதிரி காட்டுங்களான்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அநேகமாக ஒரு வாரம் கழிச்சு இதே விமர்சனத்தை எல்லா மக்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடந்திருக்கு. முதன்முறையாக நான் இந்த செயலுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிற மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் என்ன மன்னிக்கணும், இந்த கோரிக்கை மனுவை கொடுக்கக்கூடிய இடம் அது இல்லை அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறார். என்னப்பா இவ்வளோ பவ்யமாக ஆரம்பிக்கிறாரே, என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்தா, அப்படியே அடுக்கடுக்காக புகார்களை அள்ளி வைக்கிறாரு. முனைவர் பட்டம் பெற வந்த மாணவர் பட்டத்தை வாங்கிட்டு திரும்பி போகும்போது அப்படியே உடனே அப்படின்னு ஒரு கொடுக்கும்போது உடனே செக்யூரிட்டி வந்து பிடிக்கிறாப்ல, ஒன்றும் இல்லை வாங்கிட்டு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு ரெண்டு வார்த்தைகள் பேசுகிறாரு. உடனே ஆளுநர் அதை வாங்கிட்டு தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுக்குறாரு. வெளியில் வந்து செய்தியாளர் சந்திப்பில் நடந்து என்ன விஷயம் அந்த மனுவில் இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறார். நான் வந்து ஒரு ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் வாங்குகிறேன், பாரதியார் யூனிவர்சிட்டியில் தான் வாங்கியிருக்கேன். இந்த பல்கலைக்கழகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் குளறுபடிகள் இருக்குது, குறிப்பாக நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதில் அரசு ஒதுக்குற நிதி அப்படிங்கிறது மாணவர்களுக்கு போய் சேரலை அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. வைவா பண்ணும்போது தன்னுடைய ஆராய்ச்சி படிப்பினுடைய அந்த முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு காசு கேட்குறாங்க, 50,000 ஒரு 1,00,000 வரைக்கும் கேட்குறாங்க, ஏடிஎம் கார்டையே வாங்கி வச்சுக்கிறாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த முனைவர் பட்டத்தையே நாங்கள் வாங்குகிறோம். பிளே கிரவுண்டை விளையாடுறதுக்கு எங்களுக்கு விளையாடுறது விட மாட்டேங்கிறாங்க. பார்த்தா சனி ஞாயிறில் வந்து உள் வாடகைக்கு விடுகிறார்கள். பாரதிய யூனிவர்சிட்டியினுடைய வேறு நிறுவனங்களுக்கு உள் வாடகைக்கு விடுறாங்க விடுறாங்கன்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய கழிப்பறை மற்றும் வசதிகள்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு பட்டியல் சமூகத்துக்கான விடுதி விடுதி இருக்கு, அதுவுமே செப்பனிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எதுவுமே எடுக்கல. வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க, அந்த 1 கோடி ரூபாய் எப்படி செலவாகுதுன்றதே தெரியல. ஆனால் எதுவுமே கழிவறை, ஒழுங்கான கழிவறை வசதி கூட இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அது போக இன்னொரு முக்கியமான சொன்னா, பிஹெச்டிக்கான கைடு, அதாவது முனைவர் பட்ட ஆய்வெடுக்கான ஒரு வழிகாட்டு பேராசிரியர் இருப்பாரு. அந்த வழிகாட்டு பேராசிரியர் எங்களை வீட்டுக்கு கூட்டு போய் குழந்தைகளை பார்த்துக்க வைக்கிறது, பாத்திரங்களை இருந்து வேலை வாங்குறது, அதாவது குழந்தைங்களை பார்த்துக்க சொல்றாரு, பாத்திரங்களுக்கு சொல்றாரு, வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் செய்ய சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆதங்கப்பட்டு பேசுறாரு. காவல்துறையில் இருக்கிற ஆர்டர்லி முறை மாதிரி இருக்கு. கரெக்டா முனைவர் பட்டம் வாங்கின பிறகு அதுவும் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இதற்காக ஆதரவு குரல்கள் வருமா, இல்ல அவர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி மறுப்பாங்களா? ஏன்னா நிறைய பேராசிரியர்கள் வந்து மாணவர்கள், அதாவது முனைவர் பட்டத்துக்கு வர மாணவர்கள் வந்து
நாங்கள் காசு தரோம், நீங்கள் முனவர்பட்ட ஆய்வேடை வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற மாணவர்களும் இருக்கிறாங்க. அது நினச்சி வேதனைப்படக்கூடிய பேராசிரியர்களும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான பேராசிரியர்களும் இருக்கிறாங்க. இதை குறை சொல்லக்கூடிய நியாயமான மாணவர்களும் இருக்கிறாங்க. இல்லை, அங்கே பிரச்சனை தீர்ந்து போச்சு. மாணவர்கள் காசு தரோம், நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னா பேராசிரியர்கள் அதற்காகத்தானே இங்கே பிரச்சனையே அதானன்றது சொல்ல வரல. வைவா காசு கேட்குறாங்க, எதுவுமே எங்களுக்கு வசதி. பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணால் அதுக்கு 50,000 ஒரு 1,00,000 வரைக்கும் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இது இந்த நியாயமாக இருக்கும். கொடூரமான, இன்னும் சொல்ல போனால் ஒரு வலிமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. உயர்கல்வியில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறத தாண்டி, எப்போ நடக்குது, மனு கொடுத்துருக்காரு, நடவடிக்கை எடுப்பீங்க கேட்டு தமிழ் அவ்வளவா அவருக்கு இல்லைன்றதுனால, இவர் ஆங்கிலத்தில் பட்டம் பெற்றவரனால நேராக போய் என்ன விஷயங்கள் நடக்குது அதற்கான விஷயங்கள் என்ன, ஏன்னா அவர் தானே பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இதை பார்த்து இதற்கான விஷயங்களை ஏதாவது செய்வோம் அப்படின்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு, நடக்குமா பொறுத்திருந்து பாருங்க. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் அது மட்டும் இல்லாமல் எல்லா செய்தி ஊடகங்களையுமே பரபரப்பான அல்லது ஒரு நகைச்சுவையான செய்தியாக வசூலா அது இல்லை, அதுக்கு அடுத்து வரும், அது இந்த மழை வெள்ளத்தோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, அந்த வேளச்சேரி பாலம் அதில் வந்து இப்போ கார்ஸை வந்து பார்க் பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் என்னென்னா, கடந்த ஆண்டில் வந்து அந்த வேளச்சேரி பாலத்தில் நிறுத்தப்பட்ட கார்கள் தான் ஓரளவு தப்பிச்சுது. மற்ற பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன், அங்கே இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் போய் நான் நேரிலே பார்த்துருக்கேன், முட்டி அளவுக்கு தண்ணியிலலாம். அதாவது காருக்கான பார்க்கிங் ஸ்பேஸ் அவங்க கிட்ட இருக்கு, ஆனா பாதுகாப்பா நிறுத்துறதுக்கான ஸ்பேஸ்ங்கிறது, ஏன்னா கார் பார்க்கிங்ன்றது கிரவுண்ட் ஃபுளோர்ல தான் தர்றாங்க. ஒரு செகண்ட் ஃபுளோர்லயோ தேர்ட் ஃபுளோர்லயோ கொடுத்தாங்க அப்படின்னா அப்படியே காரை பார்க்க ஜாலியா பண்ணிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டு அப்படியே வெள்ளமா இருக்கிறது அப்படின்ற மாதிரி பாக்கலாம். அதனாலதான் அவங்க டெரஸ்க்கே போயிட்டாங்க, அதாவது பாலத்துக்கே போய் பாலத்துல நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன, தென் சென்னையில கடந்த முறை வந்த பெரும் அளவிலான வெள்ளம், ஏன்னா வெள்ளம் வந்த போதெல்லாம் டெம்பரவரி பார்க்கிங்கான பாதுகாப்பு இடமாக இருப்பது வேளச்சேரி மேம்பாலம் தான். இப்ப அதற்கு ஒரு தீர்வை வந்து தமிழ்நாடு அரசு எதேச்சியாக வாடகையை உயர்த்தி வந்து தமிழ்நாடு அரசு கேட்டுச்சு, அதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் வாடகை பாக்கி வந்து அந்த ரேஸ் கிளப் வந்து வச்சிருந்தாங்க. இப்ப என்னன்னா, அந்த இடத்தை முழுமையாக தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருச்சு. 148 ஏக்கர்ல குளாட்டுறாங்க. ஸோ தென் சென்னை வந்து ஒரு கவனிக்கு தகுந்த உண்மையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, சமீபத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியினுடைய மண்ணு சரிஞ்சு 3 நபர்கள் அந்த மண்ணில் புதஞ்சு போனாங்க. பெட்ரோல் பங்க் பக்கத்தில், அந்த கிண்டி பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பங்க் பக்கத்தில் பாதி பெட்ரோல் பங்க் மண்ணில் சரிஞ்சு போச்சு. இது தொடர்பான வீடியோக்கள் கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாளாக நம்மெல்லாம் ஆக்கிரமிச்சிருந்தோம். எப்படிப்பா இப்படி நடந்துன்ற மாதிரி ஒரே அழுகுரல்கள், சம்பந்தப்பட்ட செய்திகள். அது ஏன் நடந்தது அப்படின்னா, குழி மிகப்பெரிய குழி தான், ஆனால் அந்த தண்ணி எங்கிருந்து வந்ததுன்னா கிண்டி ரேஸ் கிளப்ல இருந்து வந்துச்சு. அதனால கிட்டத்தட்ட ஒரு சிற்றோடை மாதிரி அங்கிருந்து விடுற தண்ணிலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 148 ஏக்கரா அந்த ஏக்கரா இருக்கிற தண்ணி பூரா எங்கேயுமே தேங்கி நிற்க கூடாது, ஏன்னா அது புல்லு, அது வந்து சகதி ஆயிருமா, குதிரை ஓடுற ரேஸ் மந்தயமா, அதனால அங்க இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுருவாங்க. அது அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து தன்னுடைய பராமரிப்புக்காக அங்க தண்ணி தேங்க கூடாதுன்னு வேலைகளை செஞ்சதுனால தென் சென்னை பெரியளவில் வெள்ள சேதத்தை பாதிக்கல. புவியியல் அடிப்படையில கொஞ்சம் தாழ்வா இருக்கா அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் இருக்கு. எஸ், ஸோ அந்த இடத்துல வந்து 140 ஏக்கர் பரப்பளவுக்கு வந்து பெரிய அளவு குளங்களை வெட்டி தண்ணீர்களை தேக்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக தென் சென்னையுடைய வெள்ள சேதத்துக்கு ஒரு தீர்வை தரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிலத்தடி நீர்மட்டத்தையும் உயர்த்தும் கூட சொல்றாங்க. அதாவது 2024 திமுக அரசால் கிண்டி ரேஸ் கோர்ஸில் குளம் வெட்டப்பட்டது, 2124 திமுக அரசால் பிளாட்டுகளாக பிரிக்கப்பட்டு விற்கப்பட்டது வரலாறு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வலவலத்து போகும் என்கின்ற ஒரு என்ன பரபரப்பான கருத்தை சொல்லியிருக்கிறார். பகல் கனவு கண்டுட்டாங்களா என்ன சொன்னது யார், எவ்வளவு வலிமையான தமிழக பாஜகனுடைய முன்னாள் கவர்னர், ஒரு மூத்த நிர்வாகி, தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் தான் சொல்லியிருக்காங்க. பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஏதாவது டிசாஸ்டரோ ஏதாவது ஆக்சிடென்ட்ஸோ நடந்துச்சு அப்படின்னா அது ஒன்றுமே பேச மாட்டுறாங்க. அது தேசிய தலைமை ராகுல் காந்தி கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் அதுவே மற்ற இடங்களில் நடந்தனா உடனே ரெண்டு பேரும் முதல் அறிக்கையை அவங்க தான் விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளவு இடங்களில் மழை பெய்யுது, தண்ணி வருது, குடிநீர் ஆதாரத்தை பெருக்குவதாகவும் நீர்வழி தடங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை ஏதாவது செஞ்சு நீரை சேமிச்சிருக்கோன்றதை ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் முன். அது நியாயம் தான். விஜயவாடாவில் ஆந்திராவில் வெள்ளம் வந்தால் அதை வந்து ராகுல் காந்தி பேசுவார், சந்திரபாபு நாயுடுடைய அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுக்க தவறி விட்டதுன்னு சொல்லுவார்.
ஆனா இங்க வான்வெளி சாகசத்தை பத்தி நாங்க பேசவே மாட்டோம், மூச்சு விட மாட்டோம், பேச மாட்டோமே. சோ அதாவது அது ட்ரெயின் சாகசம்னா, ஓ பாத்தியா இப்படி பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்ப போல்ட் நட் கழட்டினது யாருப்பா அப்படின்ற கேள்வி கேட்டா, அதுக்கு கெக்கரான் மெக்கரான் கம்பெனில சரியா மேனுபேக்சரிங் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. பிரிச்சு பாக்குறாங்க மக்கள் பிரச்சனைகளை, மத்திய அரசினுடைய பிரச்சனைகளாகவும் தமிழக அரசினுடைய பிரச்சனைகளாகவும் பாக்குறாங்க. அதுக்கு தேசிய தலைவர் இந்தியாவினுடைய எதிர்காலமாக பார்க்கப்பட்ட ராகுல் காந்தி அவர்களும் ஒத்து ஊதுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. காஷ்மீர்ல நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட 25% ஆஃப் ஓட்டு நாங்க வாங்கியிருக்கோம், ஹரியானாவில் நீங்க வாங்கினது 7%, என்ன தேசிய கட்சி, என்ன எதிர்காலம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பல வகையான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. 2026 தேர்தலில் கூட்டணி கட்சிகள் சொல்வதை திமுக கேட்கவில்லை என்றால் கூட்டணி பிம்பிளிக்கு பிளாப்பி ஆயிரும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். அதாவது கூட்டணி நடத்துறதுக்கு உரிமை இல்லை, ஆனா எங்களுடைய ஆதரவுல தான் இந்த கட்சியை ஆட்சி நடத்திட்டு இருக்குன்னு காங்கிரசுடைய ஒரு தலைவர் சொல்றாரு. அது போக விசிக்கு அன்னைக்கு எவ்வளவு வலுவா கூட்டணி இருக்குன்னு தெரியும். ஆதவ் அர்ஜுனா ஆல்மோஸ்ட் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் வந்து. அது போக கடந்த ஒரு 2-3 நாட்களாக திமுகவுடைய ஐடி விங்கிற்கும் அவர்களுக்கும், அதாவது சாரி சிஐடியூவிற்கும் பெரிய அளவிலான ஒரு ரைவாலரி நடந்துகிட்டு இருக்கு. சாம்சங் பிரச்சனையில கம்யூனிஸ்டும் கலந்துக்குச்சு. எஸ், அதனால அந்த கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்றத நான் நம்புறேங்க. நீங்க நம்பித்தான் ஆகணும். இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுல்ல, 2026 ரெண்டு வருஷம் இருக்குதுல்ல, பார்ப்போம். பார் ரூமில் இருந்து கொண்டு மழை வெள்ள பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஆபத் பாந்தவனாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற காலத்தில் போய் பாருங்கப்பா, எந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்குது, ஏன் தேங்கி நிற்குது, அட அட அடுப்படுத்தி விடுறது, அரசு அதிகாரிகள் செய்கிறார்களா முடிச்சு விடுறாங்களா அப்படின்ற மாதிரி அப்படி பார்க்கறது. பார் ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்திகளை போட்டுட்டு, நான் தான் விளம்பர அரசாகவே இருக்குதுப்பா, விடியா அரசு விளம்பர அரசாக ஆகிப்போச்சேப்பா அப்படின்ற ரைமிங்லாம் பேசியிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் அது வந்து ஒரு வழியாக தட்டு தடுமாறி எல்லா தடைகளையும் தாண்டி கடைசியாக அக்டோபர் 27 மாநாடுன்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அதுக்குள்ளே அந்த இப்போ கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் நியமிச்சுட்டு இருக்காங்கண்ணே. அதுக்கு நடுவில் கட்சியினுடைய அந்த கூட்டத்தை எப்படி நடத்துறதுன்னு அந்த கட்சி கொஞ்சம் பயத்தில் தான் இருக்குது. ஏன்னா அக்டோபர் 4 ஒரு கடிதம் வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு, இராணுவ கட்டுப்பாடோடு நடந்துக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது மேலே ஏறி அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு இந்த பயம் இருக்குல்ல. ரெண்டாவது விசிகாவுடைய மாநாடு ஒரு பயத்தை கொடுத்துச்சு, ஏர் ஷோவில் வந்து உயிரிழப்பு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாநாட்டை எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சர்ச்சைகளும் இயலாமல் நடத்துவது அப்படிங்கிற ஒரு பயம். துபாய் கம்பெனியில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காருல, துபாய் கம்பெனி வந்து எல்லாத்தையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிறோம், பிளாக் அண்ட் ஒயிட் பவுன்சர்ஸ்லாம் வந்து அப்படியே குமா. இதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசின் மேலே அவங்க நம்பிக்கை இல்லை. இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே, ஒழுங்கா நீங்க பாதுகாப்பு கொடுங்க கண்டிப்பா. ஏன்னா எதையாவது ஒரு கிறிஸ்து பண்ணி விட்டு, ஏப்பா நாங்க தான் சொன்னோம்ல இவ்வளவு லட்சம் பண்ணி என்ன பாக்குறாங்க பாதுகாப்பு சொல்லி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி உள்ளடி வேலைகளை பார்ப்பார்கள் அப்படின்ற பயத்திலும் இருக்கு. அதனாலதான் பல கோடிகளை செலவு செய்து துபாயில் இருக்க துபாய் கம்பெனி விவிஐபி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை வச்சுதான் நம்ம ஆர்கனைஸ்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போறாங்க. எஸ், இந்த மாநாட்டை வந்து ரொம்ப கரெக்டா எந்த சர்ச்சையும் இல்லாம எந்த பிரச்சனையும் வராம முடிக்கணும்ன்றதுக்காக அந்த கம்பெனி ஹையர் பண்ணிருக்காங்க. எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, அது ஒரு கேள்வி. இருந்தாலும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா என்ன, துபாய் கம்பெனி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மற்ற கட்சிகள் ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா, அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு முன் உதாரணம். ஒரு மாநாட கட்டுக்கோப்பாக எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு பாருப்பா, தாவைக்கால துபாய் கம்பெனி வரல, அவங்களே எப்படி பண்றாங்க கத்துக்குங்கவா அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலங்களையும் புகழ் பெறுவார் விஜய் அப்படின்றனால கண்டிப்பா இது சீர்குலைப்பதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள். அதை தவிடுபடி ஆக்குவாரா அல்லது அந்த சிலந்தி வலையில் சிக்குவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.